எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த லியோ ட்ரெய்லர் டே வந்துட்டு இன்னைக்குதான். இந்த விஷயத்துக்கு தான் எல்லாருமே இத்தனை மாசமா வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த ட்ரெய்லர்ல எந்தெந்த விஷயங்களை ரொம்பவே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், இந்த ட்ரெய்லர்ல ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்க போகுது கண்டிப்பா அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா அந்த வாய்ஸ் ஓவரை கொடுக்க போறது நம்ம உலக நாயகன் கமலஹாசன் சார் தான் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விக்ரம் படத்துல கமலஹாசன் அவர்களோட அந்த வாய்ஸ் ஓவர்ல தான் அந்த ட்ரெய்லர் தொடங்கும். அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே அவரோட வாய்ஸ் ஓவர் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த லியோ படத்துல அவரோட வாய்ஸ் ஓவர் வச்சுதான் ட்ரெய்லர் வரப்போகுது. ஏன்னா லோகேஷ் மெஹராஜ் அவர்கள் தீவிரமான உலக நாயகன் அவர்களுடைய ஃபேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாம இந்த ட்ரெய்லருக்கு இன்னொரு மிகப்பெரிய இம்பாக்ட் தேவைப்படுது. அதனால கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு கமலஹாசன் அவர்களோட வாய்ஸ் ஓவர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லர்ல எல்லா விதமான கேரக்டரையும் ரிவீல் பண்ணாம ஒரு சில கேரக்டர்களை சஸ்பென்ஸாவும் வைக்க போறாங்க. அதாவது வந்துட்டு அங்க ஏஜென்ட் டீனா மாதிரி எல்லாம் இருந்தாங்கல்ல, அது மாதிரி இந்த படத்துலயும் ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கலாம். அதனால சில கேரக்டர்ஸ் எல்லாம் சஸ்பென்ஸாவே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படம் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்துல டவுட்டாவே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் எந்த காலகட்டத்துல நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு சில போஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது சஞ்சய் தத் அவரோட அந்த போஸ்டர் வந்துட்டு நம்ம அந்த லியோ பேடாஸ் லிரிக் வீடியோல பார்க்கும்போது அதுல அந்த பழைய காலத்து போன் 1980s எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த போன் வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பிரேம்ல. சோ அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் ஒருவேளை முன்னாடி நடக்கக்கூடிய அந்த 1980s டு 1990s நடக்கக்கூடிய காலகட்டத்தில இருக்கலாம். சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ட்ரெய்லர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரிவீல் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த ட்ரெய்லர்ல நீங்க இந்த விஷயத்த பர்டிகுலரா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க.